கேட்டு வாசப்படியை மிதிக்க கூடாதுன்னு உங்க அப்பா சொல்லிட்டாரு. நான் மானஸ்தம், கவரிமான் ஜாதி, வாசப்படியை மிதிக்க மாட்டேன். ஆனா பாரிஜாதத்தை யாரோ பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். பாரிஜாதத்து மேல உங்க அப்பாவுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே சம அளவு உரிமை என் தங்கச்சிக்கு இருக்கு. என் தங்கச்சி மேல இருக்கிற கோபத்துல உங்க அப்பா பாரிஜாதத்துடைய வாழ்க்கையை பாழாக்கிடுவாரோ அப்படின்னு எனக்கு பயமா இருக்கு. யாரும் என் மேல கோபப்பட வேணாம். தாய் மாமாங்கிற முறையில ஒரு பயமுறுதி நியாயம் தானே. ஒண்ணு பாரிஜாதத்தை பொண்ணு பார்க்க வரும்போது நானும் இங்க இருக்கணும், இல்லைன்னா இந்த பார்ட்டி பொண்ணு பார்த்துட்டு போன உடனே அடுத்த பார்ட்டி பொண்ணு பார்க்கும் ஏதாவது லாட்ஜ்ல நான் ஏற்பாடு பண்ணுவேன், அதுக்கு அனுமதிக்கணும். இது ரெண்டுல ஒண்ணுக்கு எனக்கு நியாயமான தீர்ப்பு கிடைச்சாகணும். அது வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நான் நகர மாட்டேன். ஒருவேளை நியாயமான தீர்ப்பு கிடைக்கலன்னா பொண்ணு பார்க்க வரவங்க கிட்ட நான் நிறைய நியாயம் கேட்கிறேன். அப்பா, கூட்டத்தோட கூட்டமா மாமாவும் ஒரு ஓரமா உட்காந்துட்டு போட்டமே. முத முதல்ல பாரிஜாதத்தை பொண்ணு பார்க்க வராங்க, எதுக்கு இந்த அசிங்கம் எல்லாம்? அவன் வாயை திறக்காம ஒரு ஓரமா உட்காரணும், அதுக்கு நான் கேரண்டி. என்னால முடிஞ்ச எல்லா ஏற்பாட்டையும் நான் பண்ணிட்டேன். இனிமே பொண்ணு பார்க்க வரப்போற உன் வருங்கால மாமனார அசத்த வேண்டியது உன் பொறுப்பு. மாமா, அதுக்கு நான் என்ன செய்யணும்? அம்மா, உன் வருங்கால மாமனார் ஒரு தேசபக்தி பரம்பரை இல்லையா? அவரு டிவியில ஒளியும் ஒளியும் கூட பார்க்க மாட்டாராம், தமிழ் சினிமா கூட பார்க்க மாட்டாராம், ஆஃப் பண்ணிட்டு வரான். தேசபக்தி பாடல தான் விரும்பி கேட்பாராம். சில சமயம் டிவியை பார்த்து உணர்ச்சி வசத்துல தேசபக்தி பாடல ஒன்ஸ் மோர் கத்திருக்காராம். அவர் முன்னாடி ஒரு தேசபக்தி பாடல அவுத்து விடு. மாமா போச்சுடா. தேசபக்தி பாடல்லாம் ஸ்கூல் பிரேயர் சாங் தான் தெரியும். ஸ்கூல் பிரேயர் சாங்கா? நல்லா இருக்குமா பாட? மாமா என்ன ஸ்கூல் பிரேயர் சாங்னா நின்னுகிட்டே கையை கூப்பிக்கிட்டே கண்ணை மூடிக்கிட்டே பாடாத பாட வரும். என்னமா பொண்ணு பார்க்க வரங்க முன்னாடி கையை கூப்பிக்கிட்டே கண்ணை மூடிக்கிட்டு உங்க அப்பா வரா, உங்க அப்பா வரா? ஐயோ, அரங்க சொன்ன வீடு இதான். நேத்து பா, நேத்து அப்பா. வாங்க வாங்க. நான் பொண்ணோட அப்பா, இது மூத்த பையன், அது ரெண்டாவது பையன். டாக்ஸி கிடைக்கல போல இருக்கு. இப்பதான் ஆட்டோல மூணு பேரை ஏத்துறாங்களே. அதுக்கு இல்ல, பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க, இப்படி புளி மூட்டை அடைச்சு கொண்டு வர மாதிரி வந்திருக்கீங்களே. நான் டிரைவர் சீட்ல டிரைவருக்கு பக்கத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஒரு சைடா உட்காந்துக்கிட்டு வரலான்னு நினைச்சேன். ஆனா டிரைவர் அவரு ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்துட்டாரு, அவரு சைடா உட்காந்துக்கிட்டு வந்தாரா எனக்கு இடம் இல்ல. ஐயோ பாவம். வாங்க வாங்க வாங்க. வணக்கம்மா. நீங்க சைடா உட்காருங்க. என்ன அது பத்தமிட பரம்பரை? இப்படி மூலையில உட்காரலாமா? பத்தமிட பட்டாபிராம உடம்புல இருந்த ஒவ்வொரு தழும்புல இருந்துதான் இந்த நாட்டுக்கு சுதந்திரமே கிடைச்சது. செங்கோட்டையில மூவர்ண கொடி பறக்குது. எந்திரிச்சு வாங்க. சுதந்திர இந்தியாவுக்கு எப்படி நாக்பூர் மையமோ அந்த மாதிரி மையமா நீங்க இந்த கூடத்துல உட்காருங்க. உட்காருங்க. ஏன் சார், இவர் முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? வா விளையாடுறிய. காந்திஜி, நேருஜி, பாலாஜி, சிவாஜி இவங்கெல்லாம் திருநெல்வேலி ஜில்லாவுக்கு வந்தா இவங்க சித்தப்பா பத்தமட பட்டாபிராம வீட்டுல தங்கி ஊத்தப்பம் வாங்கி சாப்பிடாம போக மாட்டாங்களே. குழந்தைகளுக்கு இதெல்லாம் சொல்லவே இல்லையா? எவ்வளவு அடக்கமான பரம்பரை. யாராவது பொண்ணு கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லிடுங்க. கலரை பார்க்கும் போதே உங்களுடைய தேசிய உணர்வு தெரியுது. என்ன தேசபக்தி, என்ன தேசபக்தி! பத்தமட பட்டாபிராமம் பரம்பரை இல்லையா? நடுவுல ஒரு சக்கரத்தை போட்டு ஒரு குச்சியை சொருகி இருக்கலாம், மறந்துட்டீங்க போல. Thank you.
நான் பொண்ண ஒரு பாட்டு பாட சொல்லட்டுமா? தாராளமா பாடிடுமா. ஜயதி ஜயதி பாரத மாதா குல மாதா, எண்பது கோடி பிள்ளைகள் பெற்ற மங்கள தாய் நீயே, வாழ்க வாழ்க வளர்க. இயேசுவும் ராமனும் ஒன்றேதான், நபிகளும் நம் வழி சொந்தம்தான், காந்தி மகான் சொன்ன வேதங்கள் எப்போதும் நம் தேச கீதங்கள். வாழ்க வாழ்க வளர்க. பொண்ணு பார்க்க வரப்போறவங்க முன்னாடி ஸ்கூல்ல பிரேயர்ல பாடுற தேசபக்தி பாடலத்தான் பாடுவேன்னு அடம்பிடிச்சதே தப்பு. அதையும் நின்னுக்கிட்டே பாடினாத்தான் பாட வரும் அடம் பிடிச்சது, அதை விட பெரிய தப்பு. அதையும் எவ்வளவு ஸ்லோவா பாடினா எப்படிமா பாரு, அவங்க எல்லாம் தூங்கிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பீடா பாடுமா, மணி அடிச்சாதான் பாடுவியா இல்ல 1 2 3 4 சும்மாலே பாடிடுவியா? 1 2 3 4 சாபாஷ் அபாரம். கிட்டத்தட்ட எதிரில் இருக்கிற இந்த ஜமக்காலம் வெத்தலமாக தட்டு எல்லாமே ஒரு நிமிஷம் டான்ஸ் ஆனா மாதிரி நான் கற்பனையே பண்ணிட்டேன். அந்த அளவுக்கு உங்க பொண்ணு பாடின பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு உங்க பொண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு, அவ பாடின பாட்டும் பிடிச்சிருக்கு, ஏன் இந்த குடும்பத்தையே ரொம்ப பிடிச்சு போச்சு. மேற்கொண்டு பேசுவோமா சார்? நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சர்ச்சில் எல்லாம் பாவ மன்னிப்பு கேட்கறதுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கும், அதே மாதிரி உன் குடும்பத்துக்கு பாவ மன்னிப்பு கேட்கிற இடம் இந்த கோவில் போல இருக்கு. என்னன்னு சொல்ற? சமயம் வரும்போது நானே சொல்றேன். அது இருக்கட்டுமா, உன் கல்யாணத்தும் போது நான் அவ்வளவு நல்லா இருந்தேனே, உனக்கு அவ்வளவு சீர் கொடுத்தேனே, மொத்தத்தையுமே அவன் வச்சுட்ட. வச்சுட்டியா இல்ல வித்துட்டியா? முதல்ல நான் வச்சேன், வச்சேன்னா அப்புறம் வட்டி அதுவா வித்துக்குச்சு. ஓஹோ, என்ன என்ன பண்ண சொல்ற? 12 வருஷம் ஆகுது அவர் சம்பாரிச்சு, பேச்சுவார்த்தையும் கிடையாது. ஒரு பொம்பளை தனியா எப்படி குடும்பத்தை சமாளிக்கிறது? நீயே சொல்லு. இப்ப பிரச்சனை என்ன அத சொல்லுமா? சாமான்லாம் பரன் மேலேயே இருக்கிறதா சாரங்க பாணி நினைச்சுக்கிட்டு இருக்கான். அத வச்சுதான் பாரிஜாதம் கல்யாணத்தையே பிளான் பண்றான். இப்ப அதெல்லாம் இல்லன்னு அவனுக்கு தெரிஞ்சா என்ன கொலையே பண்ணிடுவான். ரொம்ப சிக்கலான பிரச்சனை. இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி? எங்கூட கொஞ்சம் வாய. வணக்கம், நான் ராஜபாண்டி தேவர். சொந்தமா 3 ஹோட்டல் இருக்கு, மெட்ராஸ்ல 1, மதுரையில 1, தேனியில 1. ஆச்சு இல்லீங்களா? புவனேஸ்வரி செட்டியாரோட சம்சாரமா இருந்தா தான் ஆச்சு இல்லீங்களான்னு கேட்கணும். தேவரோட சம்சாரமா இருந்தா ஆத்தா இல்லீங்களா, தாய் இல்லீங்களா, நாச்சியார் இல்லீங்களா, இப்படித்தான் கேட்கணும். செட்டியார் அம்மாவை தான் ஆச்சின்னு கூப்பிடணும்னு எனக்கு தெரியாதா? தெரியும். ஆச்சி இருக்காங்களா? பள்ளியம்மா வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்னுடைய மூத்த சம்சாரம் தவறி போச்சு, இது 2வது சம்சாரம். வணக்கம். நாட்டுக்கோட்டை செட்டியார் குடும்பத்தை சேர்ந்தவ. நீலவேணியை கூப்பிடுங்க. நீலவேணி. வணக்கம், நானும் வந்திருக்கேன், வாங்க. இது என் மூத்த சம்சாரத்தோட பொண்ணு. மூத்த சம்சாரமும் கலப்பு திருமணம் தான், ஐயங்கார் ஜாதி. ரொம்ப முற்போக்கு கொள்கைகள் உடையவர் போல இருக்கு. எனக்கும் முற்போக்கு கொள்கைகள் நம்பிக்கை உண்டு. இந்த நாட்டுல ஜாதிகள் அடியோட ஒழியணும்னா அங்கங்க கலப்பு திருமணங்கள் நடக்கணும். 2 மனசு கலந்ததுக்கு அப்புறம் ஜாதி எதுக்கு? நீங்களும் கலப்பு திருமணம் தானா? ஆமா, கலப்பு திருமணம் தான். அண்ணே, ஜாதி கலப்புல போனே சரே, கை கலப்பு. ஒரு பெரிய கை கலப்புக்கு அப்புறம் தான் எங்க கல்யாணமே நடந்தது. இப்ப ஒண்ணு உங்களுக்குள்ள கை கலப்பு இல்லையே? கை கலப்பும் இல்ல, கலகலப்பும் இல்ல. நான் அந்த வீட்டுக்கு நீ எதுக்கு கூட்டிட்டு போனேன்? ஒண்ணு இல்லண்ணே, அந்த பொண்ணு நீலவேணிய எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க குடும்பத்துக்கும் என்ன ரொம்ப பிடிச்சு போச்சு. அந்த பொண்ணை மட்டும் நம்ம சாரங்க பாணி கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா தேவரையா நமக்கு என்ன வேணாலும் செய்வாரு, எவ்வளவு வேணாலும் சீர் கொடுப்பாரு. உங்க தங்கச்சி கைய கால பிடிச்சா நம்ம பொண்ணு, அவ மூத்த பையன் சாரங்கபாணிக்கு பேசி முடிச்சாலும் சரி, இல்ல 2வது பையன் பூவழி ராஜனுக்கு பேசி முடிச்சாலும் சரி, எப்படியோ 2ல ஒண்ணு பேசி முடிக்கணும். வேற இடம் பார்க்கக்கூடிய நிலைமையில இப்ப நாம இல்ல, அப்புறம் கால பூரா நம்ம பொண்ணு கன்னியாவே இருக்க வேண்டியதுதான்.
அதாவது ராஜபாண்டி தேவர்கிட்ட இருந்து வரதட்சணைய வாங்கி அதுல உன் பொண்ணு கல்யாணத்தை நடத்திடலாம்னு பாக்குற. அது என்ன நீ வரதட்சணைன்னு சொல்ற? ஓ உதவின்னு நினைச்சுக்கையே. நான் வரதட்சணைன்னு சொல்றேனே. நான் உதவின்னு நினைச்சுக்கிறேனே. அது உன் இஷ்டம். ஆமா இது விஷயமா உன் பையன் சாரங்கபாணி கிட்ட நீ பேசுனியா? பேசுனேன்னே. என்ன சொன்னா? அம்மா எனக்கும் கலப்பு திருமணம்னா சம்மதம் தான். ஆனா இந்த உலகத்தையும் பார்க்க வேண்டியிருக்க. நாளைக்கு என் கல்யாணத்தினால என் தங்கச்சி கல்யாணம் நின்னு போச்சுன்னா நாம மட்டும் திருந்தினா போதாது, முழு உலகமும் திருந்தணும். அதனால நீலவேணியும் வேணாம், கிருஷ்ண வேணியும் வேணாம். நம்ம ஜாதிலேயே ஒரு நல்ல ஏழை பொண்ணா பாரு. ஏன் மாமா பொண்ணே இருக்காள, அவளும் ஏழை தானே. அவன் சொன்ன மாதிரி உன் பொண்ணையே கூட அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ஆனா பணம் கொடுத்து உதவி பண்ற நிலைமையில நீ இல்லையண்ணே, அப்புறம் பாரு ஜாதம் கல்யாணம் எப்படி நடக்கும்? அதனால இந்த கல்யாணத்தை நீ எப்படியாவது முடிச்சது, நமக்குள்ள விட்டு போன உறவை நான் மறுபடியும் ஒட்ட வச்சிடறேன். எனக்கு இன்னொரு பையன் இருக்கானே. எப்போ நீ இந்த உத்தரவாதத்தை கொடுக்குறியோ, இனிமே சாரங்கபாணி நீலவேணி கல்யாணத்தை நடத்த வேண்டியது எம் பொறுப்பு. அப்பா ஆமா, இதுவரைக்கும் சாரங்கபாணியும் நீலவேணியும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்திருக்காங்களா? பாக்கலையே. ஏன் பஞ்சை நெருப்பையும் தள்ளி தள்ளி வைக்கிற? பஞ்சும் நெருப்பும் பக்கத்துல பக்கத்துல இருந்தவரை பத்திக்கும். நீ என்ன செய்யற? வர ஞாயிற்றுக்கிழமை உன் வீட்டுல இருக்கிற எல்லாரையும் வெளியில அனுப்புற. சரி, சாரங்கபாணி மட்டும் வீட்டுல தனியா இருக்கான். அந்த சமயத்துல நீலவேணியை கொண்டு வந்து நான் உள்ள விடுறேன். உன்னால முடியுமா? இந்த காவிச்சட்டை கந்தசாமி நினைச்சா நடக்காத காரியம் கிடையாது.